விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டைம் பாஸ். நான் உங்க மிர்ச்சி விஜய். Watch Time Pass only on Vijay TV. Hi, this is Chandni. Watch Time Pass only on Vijay TV. Watch Time Pass only on Vijay TV. Watch Time Pass on Vijay TV. Watch Time Pass only on Vijay TV. ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, ஜாலியாக இருக்கலாம், பசங்களுக்கு கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால் இப்போ தான் பேரண்ட்ஸ் இன்னும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறது. ஏய் இங்கே வா, என்ன நீ பாட்டு கிளாஸ் போ, டான்ஸ் கிளாஸ் போ, செயின், மோதிரம், வீடு இருக்கிற எல்லா கிளாஸ்க்கும் அமைச்சு அந்த பசங்களுக்கு இன்னும் நம்ம எதுக்கு இங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு புரியாத மாதிரி ஒரு சிலர்லாம் சுற்றினு இருக்காங்க. கரெக்டாக அவங்க டேலண்ட் எதுன்னு பார்த்து அந்த கிளாஸ் காமிச்சாலாவது பரவாயில்ல, எல்லா கிளாஸ்க்கும் போய் என்ன பண்ண முடியும்? இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு உதாரணத்துக்கு, சிக்ஸ்த்து படிக்கும்போது எங்கள் அப்பா பார்த்தார், சரி நம்ம பையனுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு. அப்புறம் செவன்த் ஆச்சு, எயித் ஆச்சு, அப்புறம் ஒரு 25 வயசு ஆச்சு, அப்புறம் விட்டார், பாவம் எதுவுமே டேலண்ட் இல்லையானே. அப்புறம் நம்மள அப்படியே ட்ராவல் பண்ணி டைம் பாஸ் தான் நமக்கு பெரிய டேலண்ட் கிளம்பி வந்துட்டோம். இப்போ டேலண்ட்டாக ஒருத்தருங்க நின்று ஷோ பண்ணேன், பயங்கர டேலண்ட்டாக நீங்களும் அங்கே பார்க்க, நெக்ஸ்ட் ஆஃப் அன் அவருக்கு என்ன பண்ணோன்னா நம்ம ஷோ மட்டும்தான் பார்க்கணும், ஓகேவா? ஏதாவது ஒரு மேக்சீன்ல கவர் போட்டோல முக்கியமான 5 ஹீரோஸோட போட்டோஸ் போட்டா அதுல கண்டிப்பா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட போட்டோ இருக்கும். ஆனா அவங்கள தவிர்க்கவே முடியாத நாயகன் நீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாராட்ட, எல்லாருக்கும் அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்க, சிவகார்த்திகேயன் இப்ப என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ரெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்றாரு. டிஃப்ரெண்டான கெட்டப், ஃபாரின் டெக்னீஷியன்ஸ், எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள்ப்பா, படம் சூப்பரா வந்திருக்கு. அதுவும் அந்த ப்ளூ கலர் கோட் போட்டு ரீசெண்டாக அந்த ஃபங்க்ஷன்ல ஒன்று பார்த்தோம், ஐயோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. 5 kg 6 kg வெயிட்ல அந்த படத்துக்காக கம்மி பண்ணியிருக்காரு. டோட்டலாக வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க ரெமோ படத்துக்காக. கீர்த்தி சுரேஷ் அந்த படத்தில் ஹீரோயின். இது ஒரு சைடு நல்லபடியாக போயிட்டு இருக்கு. என்ன பாட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஒரு படத்தோட பூஜை போட்டாங்க. ஜெயம் ராஜா அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் செய்ய போகிறார், நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு நியூஸ் வந்தது, படத்துக்கு ஹீரோயின் யார் தெரியல, நயன்தாராங்க அப்படின்னு ஒன்று. எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி, வாவ் சிவகார்த்திகேயன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நயன்தாரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரெண்டு பேரும் சேர்றாங்களா இந்த படத்துக்காக நாங்கள் வெயிட்டிங் அப்படின்னாங்க. எனக்கு பண்ண தெரியாது, இதுவும் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். எப்படி தனி ஒருவனில் நயன்தாராவை பார்த்து ரொம்ப சூப்பராக பண்ணிக்கோங்க கேரக்டர்னு சொல்லிட்டு எல்லாம் ரசித்தாங்களோ அதே மாதிரி இந்த படமும் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஆட் அட்வான்டேஜாக இந்த படத்தில் ஃபாத் ஃபாசில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. ஃபாத் ஃபாசில் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், மலையாளமில் மிகப்பெரிய ஆக்டர். நம்ம ஊருக்கு எப்படி ஃபேமஸ் ஆனார்னா நசிரியாவை கல்யாணம் பண்ணிடுது இவர் தான்ப்பா அப்படின்னு ஒன்று, இவர் தானான்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கர ஃபேமஸ் ஆனார். பெங்களூர் டேஸில் அவரோட ஆக்டிங்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆக்டிங்னா இப்படி தான் பார்க்கணும், ஃபஹத் ஃபாசில் மாதிரி நடிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி ஹிட்டான ஃபஹத் ஃபாசில் இப்போ என்ன பண்ணுறாரு, சிவகார்த்திகேயனோட சேர்ந்து நடிக்கிறாரு, ஃபஸ்ட்டு தமிழ் படம் இதுதான் அவருக்கு. இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க. சும்மா பண்ணுவாரா, முதல் தமிழ் படம், ஆல்ரெடி மலையாளத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ஸோ கேரக்டர் நல்லா இருந்தால் தான் வந்து பண்ணுவார். ஆனால் பார்க்க செம்ம அழகாக இருப்பார், வில்லனாக வருவாரா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தனி ஒருவனில் அரவிந்த் சாமி செம்ம அழகாக இருப்பார், அவரும் வில்லனாக தான் வந்திருந்தார். ஃபாத் ஃபாசில் இது சூப்பர் டூப்பர் ஸ்மார்ட், பட் இவரும் வில்லனாக வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணுறாரு நம்ம மோகன் ராஜா டேரக்டர். என்ன பண்ணுறாரு, அழகாக யார் இருக்கா, ஓகே நல்லா யார் நடிப்பா, சூப்பர், நீங்கள் வாங்க, நீங்கள் பார்த்தா ஹீரோ மாதிரி தான் இருப்பீங்க, ஆனால் இந்த படத்தில் நீங்கள் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி நம்ம காமித்தார். ஸோ ஃபாத் ஃபாசில் அப்படி காமிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிருக்கு. ரோஹித் ஷெட்டி இவர் வந்து பாலிவுட் சைடில் ஒரு சூப்பரான டைரக்டர். நம்ம ஊர் சைடு யார் மாதிரி அப்படின்னா கே எஸ் ரவிக்குமார் சார் மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவர் எடுக்கிற படம் எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைங்க ரசிப்பாங்க, பெரியவங்க தேட்டருக்கு போய் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ரோஹித் ஷெட்டி வந்து ஒரு கமர்ஷியலாக சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு டைரக்டர். ஸோ அங்கே கலக்கின இவர் டக்குன்னு கிளம்பி எப்படி நம்ம ஊர் சைடு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் போச்சு கிளம்பி வந்துட்டார். ஏன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் ஷாருக் தீபிகா படுகோன் எல்லாம் இருப்பாங்க, தீபிகா படுகோ நம்ம ஊர் பொண்ணாவே நடிச்சிருப்பாங்க, புடவை கட்டுறது, நம்ம ஊர் ஸ்லாங்கில் பேசுறது, அப்படி இப்படி சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக ஏகப்பட்ட விஷயங்கள். நம்ம ஊர் ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க, சத்யராஜ் சார் ரொம்ப ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு.
டீச்சர் இல்ல டான் இப்படி எல்லா விஷயங்களும் ஒன்னா சேர்ந்திருக்க. இந்த படம் பாக்குறதுக்கு எனக்கு ஜாலியா இருந்தது அப்படின்னா, ஏன்னா படத்தோட மேக்கிங்கே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஃபுல்லாக எல்லாம் சீரியஸாக வரப்பா இருந்துட்டு நாங்கள் ஜாலியான ஒரு படம் எடுத்தோம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ டீமே வந்து கலகலன் இருக்கும், ஷாருக் அந்த சைட் கலாய்ப்பாரு, தீபிகா படுக்கும் சிரிப்பாங்க, இப்படி எல்லாம் கலகலன் இருக்கிற டீம். நம்ம ஊரில் வெங்கட் பிரபு சார் படம் எடுத்தாருன்னு எப்படி இருக்கும், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்ந்து சிரிச்சின்னு ஜாலியாக அந்த மாதிரி. தட் சேம் ஃபீல் வாஸ் தேர் இன் தட் I always know what I want. No messing around on my set. Ready? Actually, I'm confused right now. Kya kar raha hu, mujhe bhi nahi maloom. And I know how to control my actors. But I don't want to do it. You have to. But I told you. ஸோ அப்படி படத்தை எடுத்து நம்ம ஊர் சைடு நல்லா பேர் வாங்கின ரோஹித் ஷெட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நிறைய நல்ல படங்கள் கொடுக்க ஆரம்பிச்சார். டக்குன்னு ஒரு படம் எடுக்கிறாரு, பா தில்வாலே இப்போ படம், கஜோலும் ஷாருக்கானும் பல வருடங்களுக்கு அப்புறம் ஒன்றா சேர்றாங்க, என்ன மாதிரி இருக்கும் திரும்ப அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கர அதிகமாச்சு. எல்லா டிவி சேனல்ஸ்க்கும் ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் போயிருந்தாங்க. ஸோ படத்தை நல்லபடியாக பிச் பண்ணாங்க, சூப்பராக ப்ரொமோட் பண்ணாங்க, எக்ஸ்பெக்டேஷன் பெரிய லெவலில் இருந்தது. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போல கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருந்தது. தில்வாலே தான் லைட்டாக அப்படி ஆயிடுச்சே. நெக்ஸ்ட் படம் பக்கா பர்மிட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரன்வீர் சிங்கை ஹீரோவாக கூப்பிட்றாரு. அவரும் ஸ்கிரிப்ட் கேட்டு சூப்பராக இருக்குங்க நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ரன்வீர் சிங் யார் ஞாபகம் இருக்கல, பஜ்ரோ மஸ்தானியில் மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாரு, எக்ஸ்பெக்டேஷன் அவர் மேலேயும் சூப்பராக இருக்குது, இவர் நடித்தாலே படம் நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ்கிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. இப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்க டக்கு என்ன பண்ணுறாங்க, படத்தில் ஹீரோயின் யார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. இப்போ தான் நம்ம பேசின மேட்டருக்கான கன்க்ளூஷனே வருது, படத்துக்கு ஹீரோயின் தமன்னா. தமன்னா ஆல்ரெடி 2 ஹிந்தி படம் நடிச்சிருக்காங்க, அது ஆனால் அதுவும் கொஞ்சம் லைட்டாக தான் போச்சு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு மிகப்பெரிய பேரும் தமன்னாக வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா பாகுபலி ஹிந்தியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமன்னா இந்த ஃபால்ஸ்லேயே இப்படி நிற்பீங்களே, வாவ் என்ன ஒரு ஆக்டிங் அப்படின்ற மாதிரி அவங்கள எல்லாரும் பாராட்ட, எப்போ நீங்கள் ஹிந்திக்கு வருவீங்கன்னு கேட்டாங்க. ரன்வீர் சிங்கோட சேர்ந்து நம்ம தமன்னா நடிக்க அந்த படத்தை ரோஹித் ஷெட்டி டைரக்ட் செய்ய போகிறார். குற்றப்பரம்பரை படம் பேர் சொன்னா தெரியுங்க, பாலா பிரஸ் மீட்லாம் வச்சார் அந்த படம் தானே அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இந்த சைடு கேட்டீங்கன்னா பாரதி ராஜா பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்றாரு அந்த படம் தானே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவர் பூஜை அவங்க ஊர்ல போட்டாரு, இருக்கிற எல்லா பெரிய டைரக்டர்ஸும் அங்கே போயிருந்தாங்க. ஸோ அந்த பூஜையில என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசினாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு போட போறோம். அதை தாண்டி இதே டைட்டில வச்சு பாலா ஒரு சின்ன ஒரு பிரஸ் மீட்லாம் வச்சு, எதுக்கு நமக்கு உங்களுக்கு எங்களுக்கு ப்ராப்ளம், இதெல்லாம் வேண்டாமே, நான் சால்வ் பண்றதுக்கு தான் நான் வந்தேன், இதை தெளிவுபடுத்துறது தான் இந்த பிரஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார்ல, அந்த விஷயத்தையும் போட போறோம். ஸோ ரெண்டு சைடும் என்ன நடந்ததுன்றதை இப்போ நீங்க டைம் பாஸ்ல பார்க்க போறீங்க. ரத்தனகுமார் 92 வந்து என்ற கதை சொல்லுங்க. இதற்கு மூல விதையிட்ட எஸ்பி சம்மநாதன் அண்ணன் அவர்களை இங்கு நான் நினைவுற விரும்புகிறேன். முக்குள சிங்கமர் இப்போ 6 அடியில் அவர் டைரக்டரை கூட்டு என்னை அறிவுப்படுத்துறாரு, இவ்வளோக்கு டைரக்டர் எனக்கு சித்தப்பா, அங்கே யாராவது சொல்லி ஜாதி சொல்லி பேர் சொல்லி போனால் உள்ளே எங்கே கிடையாது, மூர்த்தி அடிச்சு பற்றி விட்டுருவான். அப்போ டைரக்டர் ஜாதி சொன்னால் உள்ளே போக முடியாது. அப்போ சம்மநாதன் சொன்னார், இவன் ஐஎஸ்எல்லாம் போயிட்டு வந்து ஏதோ ஒரு டப்பாவில் கதை வச்சுருக்காங்க கேளுங்க, நல்லா இருந்தால் எடுங்க, இல்லாட்டி இந்த வார்த்தைக்கு மன்னிச்சுக்குங்க. அவர் சொன்னது சண்முகம் கூப்பிட்டு வந்து நல்ல பெரிய ஆளை பார்த்தா எனக்கு என்ன இல்லாமல் போய் சினிமா சினிமான்னு வர்றானே, எந்த ஒரு நேற்று பண்ணப்போம் பண்ணப்போம் நம்ம இருந்த ஒரு நான் இளையராஜா சரி எதுவும் சொல்லியா பாப்பா கொண்டு அசால்ட்டாக உட்காந்தாரு, சித்ராசனம் கூட இருக்கார், நான் ஒரு 6 மணி நேரம் சொல்லியிருப்பேன், இடையில அண்ணன் பாத்ரூம் போயிட்டு வருவாரு, அது எதுக்குன்னு அவர் நீ கேட்டுக்குங்க. இவன் சொல்லும் பொழுது ஒரு 3 இடங்களில் கண்ணீர் வருகிறது. இவங்க என்ன அசிங்கமாக விழுப்புரம் பாரதாஜா கண்ணு கலங்கினாரு என் நிறைய கேட்டு சொல்லிடுற மாதிரி நான் போயிட்டேன். மறுபடியும் வருவேன் மறுபடியும் வருவேன் இன்னொரு சீன் சொல்லுவான் போயிட்டே இருக்கார். கடைசி இந்த 11 அந்த மறையில் அந்த மாயக்காலை இதையும் பற்றி சொல்லிகிட்டே இருந்தான் எனக்கு அப்படி. அப்போ தான் சொன்னேன் இதை பண்ணும் குற்றப்பரம்பரை அப்படின்னு டைட்டில் அவர் தான் வச்சார். குற்றப்பரம்பரைங்கிறது கதை இல்லை ஃபஸ்ட்டு, அது வந்து நடந்த உண்மை சம்பவம். நான் கதை எழுதினேன் நான் கதை எழுதினேன்னு சொல்லி யாருமே இதை உரிமை கொண்டாடவே முடியாது, இது வரலாறு. அதே மாதிரி இந்த வரலாறை நான் தான் படம் எடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது ரொம்ப சிறுபலித்தனமான ஒரு விஷயம். ஏன்னா வரலாறை யார் வேணாலும் எடுக்கலாம், நான் எடுக்கலாம் நீங்கள் எடுக்கலாம் யார் வேணாலும் எடுக்கலாம். இது யார் வேணாலும் நான் பிள்ளை பார்த்தாங்க, நான் கருத்தரித்து பிள்ளை பெற்ற குலசாமியிட்ட கொண்டு வர மாதிரி இவற்றை கொண்டு போனேன்.
அன்றைக்கு நான் எதை கதைக்கு ஆஃபீஸுக்கு நான் ஃபைல் கிட்டாலே அதுக்கு நான் வரல. அந்த அந்த பிள்ளைக்கு குற்ற பரம்பரைன்னு அந்த இனத்தில் தோன்றிய பரம்பரையில் பிறந்த அண்ணன் வைத்த பெயர் தான் குற்ற பரம்பரை. இதை எவன் உருவ கொண்டான்னா, இது யார் என்னதுன்னா, அவங்க அப்பா அம்மாவை தான் நம்ம சோதிச்சு பார்க்கணும். எவன் பார்த்த பிள்ளைக்கு எவன் உருவம் கொண்டாடுறது, அதை வரலாறு கண்டித்துக் கொள்ளும், நாடும் சட்டமும் நீதியும் இனமும் கண்டித்துக் கொள்ளும். முடிஞ்சது, அது தேவையில்லாத விஷயம். நீ என்கிட்ட என்ன பேசின அப்படின்றத நான் சொல்லணும்ல. இது நாள் வரைக்கும் மூடி மறைச்ச ஒரு விஷயம் இந்த அந்த 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 ரைட்டர், அந்த ரைட்டரில் அந்த ரைட்டரை சொல்லிட்டு இருக்கானே அவன் அந்த ஹிஸ்ட்ரி திருடன். ஒரு நாள் அவன் இவனா அல்லது நான் கடவுள் ஷூட்டிங் தேனியில் நடந்தது. அப்போ பிதாமானா அப்போ நட அப்போ அப்போவே பிதாமான் டைம் எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள். அப்போவே வந்துட்டு நான் ஷூட்டிங் முடித்து ரூமுக்கு போகிறேன், பக்கத்து ரூமில் தங்கியிருந்தவன் என்னை வழி மறித்து முடிச்சு வர்றாங்க, டயர்டாக இருப்பாங்க, தூங்குன்ற ஒரு இங்கிதம் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் விடாமல் பேசிகிட்டே இருக்கேன். பேசின பேச்சு இது வந்து எனக்கே ரொம்ப அவமானமாக இருக்குது. இதெல்லாம் போய் ஒரு வெளிப்படையாக ஒரு ப்ரெஸ்ஸில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு பாரதி ராஜாவோட அந்த இயக்குனர் இமயத்தோட தாய் தகப்பேன் தாத்தன் பாட்டன் பூட்டன் அவ்வளோ பேரையும் இழுக்கிறான். எதுக்காக? அவன் பண்ண மாட்டான், அவனுக்கு இது பண்ண தெரியாது, உன்னால் தான் முடியும், நீ பண்ணு, நான் எழுதி வச்சுருக்கேன், நீ பண்ணு. நான் பாரதி ராஜாவுக்கு இனிமேல் கதை எழுத மாட்டேன், வசனம் எழுத மாட்டேன்னு பேனாவை குத்திட்டேன் தரையில். இவன் என்னமோ பெரிய ஷேக்ஸ்பியர் மாதிரி, இல்லை பெரிய நீதிபதி மாதிரி. ஏண்டா நீ எழுதினதுக்கப்புறம் தான் அவர் டைரக்டர் ஆனாரா? இப்படிப்பட்ட ஒருத்தன் இன்றைக்கி பாரதி ராஜாவோட முதுகுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இந்த பொது மனிதனை ஜாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்ட இந்த மண்டில் பிறந்தான்ன்ற ஒரு புண்ணியம் தவிர வேறு எந்த பாவம் செய்யாத ஒரு மனிதனிடம் எல்லோருக்கும் சொந்தக்காரன், மண்ணுக்கு மட்டுமல்ல மனித இனத்திற்கு சொந்தக்காரன். நாய் பேசும் மொழி அறியாதவன், நாய்க்குட்டிகளின் பாஷை புரியாதவன், இவனுக்கு மனித பாஷை புரியும், மண்ணின் பாஷை புரியும். இவரிடம் எங்கள் முகவரியை, எங்களுக்கு அலைந்து போன கனவுகளை, உயிரை கேட்கிறோம். உருவாக்கி கொடுப்பதும் ஒரு கடமை. எலி போல் அணில் போல் சுற்றி கொண்டு உங்களுக்கு பணி செய்வது எங்களுக்கு அரிய வாய்ப்பு. இன்னும் எங்களை விட்டு பிரிந்து போன உடன்பிறப்புகளே சகோதரர்களே, நீ என்ன படம் எடுத்துகிட்டு போ, கவலை இல்லை, என்ன கதை எடுத்துகிட்டு போ, உனக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இவரெல்லாம் உயிரோடு நல்லா இருக்கும்போது இவர்கிட்ட கொஞ்ச நாளைக்கு அக்சண்டை வேலை பார்த்து கதை எடுத்து அக்சண்டை ஷூக்கு தொடச்சி போட்டு நல்லா பேர் வாங்கிட்டு போயிரு. உனக்கும் இந்த படத்தில் இடம் இருக்குது, இன்னைக்கு அந்த டோர் காத்திருக்கு. வந்து வேலை பார்க்கட்டும், வந்து ஷூ துடைக்கட்டும், என்ன பாரதி ராஜாவுக்கு ஷூ துடைக்கட்டும். யாரை பார்த்து ஷூ துடைக்க சொல்கிறேன்? இப்படி ஒரு, அதாவது அவனை நேரில் பார்க்கும்போது அண்ணன் என்னன்னு கூப்பிடுவேன். எனக்கு இப்போவே அருவறுப்பாக இருக்கு, அவன் பேர் சொல்லவே அருவறுப்பாக இருக்கு. இப்படி ஒரு சந்தர்ப்பவாதி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. என் அருமை எழுத்தாளரும் சரி, அருமை இயக்குனரும் சரி, பிதாமகன் என்று கூறும் எல்லோருக்கும், பிதாவுக்கே பிதாவுக்கும் மகன் நமக்கு மண்ணுக்கு இவர் தான். பிதாமகன் பேர் வச்சா மட்டும் போதாது, பிதா மகன்களை மன்னிக்க தெரியும், மதிக்க தெரிய வேண்டும். அதனால் என் அருமையான வேண்டுகோள் என் சகோதரர்களுக்கும் மற்றவர்களுக்கும், இந்த பிதா மகனை இவர் காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பதை உன் பேரனும் பெருமையாக பேசிக்கிறவா. பாரராஜா வாழும் போது என் அப்பா கூட தர்றான்னு இந்த பெருமை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லோருக்கும் அறிய வாய்ப்பு, நேரம் சுருக்கியது, அதனால் என் பேச்சை சுருக்கி விடைபெறுகிறேன். பாரதி ராஜா அவர்கள் பூஜை போட்டு என்னோட கனவு ப்ராஜெக்ட் இதுதான், கண்டிப்பா இதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்க படம் வந்து குற்ற பரம்பரை. நிச்சயமாக மிகப்பெரிய வரலாற்று பதிவாக இந்த குற்ற பரம்பரை. இது குற்ற பரம்பரை இல்லை, குற்றம் சுமத்தப்பட்ட பரம்பரை என்பதை தெளிவாக சொல்லி, எனக்கு 75 போச்சு. எனக்கு 70 சின்ன வயசில் நான் பார்த்த கிராமம் இல்லை, அப்ப என் அப்பே இருக்கும் இந்த கிராமம் எப்படி இருக்கு. ஆகைய நான் விடமாட்டேன், எனக்கு அருமையாக பதிவு இருக்கு. தேடி பிடித்தாவது அந்த இடங்கள் கண்டுபிடித்து இந்த பெருங்காமலூரே வேற மாதிரி நான் காட்டி கொண்டு பழைய எப்படி இருந்துச்சு அதே மாதிரி கொண்டு வந்து மனிதர்களை மாற்றி. இது ஒரு இலக்கிய படைப்பு, அது மட்டுமல்ல வரலாற்று பதிவு, உண்மையான வரலாற்று பதிவு. அது மட்டுமல்ல சுயமரியாதைக்காக, அதாவது வேற எதுக்கு இல்லை, மற்றவன் பூமிக்கு சண்டை போட்டிருப்பான், அதுக்கு சண்டை போட்டிருப்பான், ரேக வேடான்னு சொன்னான், என் சுயமரியாதை இழக்கமா, சுயமரியாதைக்கு சண்டை போட்டவன் இந்த பண்ணில் மட்டும்தான்.
நிலத்துக்கு சண்டை போட்டான். எதுக்கு சொன்னான்? என் சுயமரியாதை என்ன? சுயமரியாதை யார் யாரோ பேசிட்டு இருந்தாங்க. சுயமரியாதை பிறந்த மண் இங்கே தான். ஸோ அது சுயமரியாதையை காப்பாற்றுவேன், என் மரியாதையை காப்பாற்றுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஃபேன் ஒன்றுனா சுவிட்ச் போடணும், சட்னி அரைக்கணும்னா மிக்ஸி போடணும், மாவு ஆட்டணும்னா கிரைண்டர் போடணும். எதுக்குடா இப்போ இதெல்லாம் சொல்கிறேன்னா, டைம் பாஸ்னால் நாங்கள் நல்ல கிளிப்பு போடணும். இப்போ கொடுத்த பில்டப்புக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம பால் ஒரு கிளிப்பு போடுவார். இப்போ பாருங்க பாருங்களேன். என்ன பண்றீங்க சார்? நீங்க போங்க சார், நான் அப்படியே காய்கறியெல்லாம் வாங்க வந்த மாதிரி பிளான் பண்ணி அப்படி பிடிச்சிடறேன். நீங்க போங்க சார், போங்க போங்க சார். சரி நான் ஓடிட்டு இருக்க, பிடிச்ச சொல்றீங்களா? சொல்றேன் சார். எஸ் சார். எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போனோம் சார். மோசம் சொல்லி சூப்பர்வைஸ் ஃபைல் ரெடி பண்ண சொல்லு. சரி சார். மூர்த்தி சார், அந்த ஆள் ரைட்டு வரலன்னு சொல்லுவான். ரைட்டரு வரலையே. அண்ணே அது அவருக்கும் தெரியுமா, உங்களை போய் எடுத்துட்டு வச்சுனார். அவரே சொன்னாரா? ஆமாண்ணே. ஃபைலை எங்கே வச்சு தொலைஞ்சான்னு நம்ம உயிரை எடுத்துட்டு. அண்ணே ஃபைலு நம்மளை தேடி வராதான், நாம தான் ஃபைலை தேடி போகணுமா? அதையும் அவரே சொன்னாரா? சத்தியமாண்ணே. அதை நான் தேட போகும்போது சொல்லுன்னு சொன்னாரா? தம்பி சீக்கிரமே இன்ஸ்பெக்டர் ஆயிடுவீங்க. தேங்க்ஸ்ண்ணே. வண்டி எடுங்க. மூர்த்தி சார், ஃபைல் ரெடி பண்ணியாச்சா? இதோ தேடிட்டு இருக்கோம் சார். சரி, நான் எஸ்பிஓ சார் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் பொறுமையாக தேடி எடுத்துவீங்க. எஸ் சார். பா நான் ரெடி. பா என்னடா ரெடி? அப்பா ப்ளீஸ் பா, என்னையும் கூட்டு போப்பா. மாரா அப்பா வேலை விஷயமா போறேன், அதுல வீட்டுல ஆம்பளை துணை இல்லை, நீ வீட்டுல இருக்க தான் பெட்டர், புரியுதா? பா அம்மா தான்ப்பா போக சொன்னாங்க, நாளைக்கும் ஸ்கூல் லீவ் பா, கூட்டு போப்பா. உங்க ஆத்தா சொன்னலா? ம். சரி இரு, நான் அவளை என்னன்னு கேட்கறேன். வெறும் பட்டி எடுத்து வந்து ஏமாத்திருச்சு, திருட்டு பயவுல. ஏய் மாரா, என்னடாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சுடாமா? அப்பா போய் அம்மாவை கண்டுபிடிக்கிறேன், நீ உள்ள அண்ணன் போய் பாரு. சரியா போ. போலீஸ் கண்ணு பார்த்து பயப்படுற
பேசிட வேணாம், உன் கண்ணே பேசுதடி. கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடி. நான் என்ன நடந்தா கண்ணு ஓ முகமே கேக்குதடி. அடி தொலைவில் இருந்தாதானே பெருங்காதல் கூடுதடி. தூரமே தூரமாய் போகும் நேரம். கொஞ்சி பேசிட வேணாம், உன் கண்ணி பேசுதடா. கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா. நான் பெப்பர் மிட்டாய் சோசோ மிமா இன்பா. இப்போ நம்ம வெளியே எங்கேயா போனால் நம்மளை அப்படி தான் கூப்பிட்றாங்க, அந்தளவுக்கு பெரிய ஒரு பேர் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணுற ஷோக்கு பேர் டைம் பாஸ் ஷோ. பண்ணுறது வந்து மிர்ச்சி விஜய். இந்த ஷோ வந்து உங்களுக்கான ஒரு ஷோ, உங்களில் ஒரு ஷோ. என் நம்பிக்கை, என் டைம் பாஸ் அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த ஷோ பற்றி நீங்கள் எங்ககிட்ட டேரெக்டாக சொல்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹேஷ்டாக் டைம் பாஸ் விஜய் டிவி, இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ட்விட்டரில் ட்வீட்டு, ஃபேஸ்புக்கில் அப்டேட்டு, எங்கே வேணால் செலுத்தில் வேணால் எதில் வேணால் எழுதுனீங்கன்னா எங்கள் டீம் அப்படியே கேப்சர் பண்ணி பின்னாடி ஸ்க்ரீனில் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் எது சொல்லணும்னாலும் அந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி சொல்லலாம். சரிங்களா? நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏகப்பட்ட விஷயங்களோட கடையை ஓப்பன் பண்ணுறோம். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய் பாய்.